வணக்கம் கஜானப்பல் நிகழ்ச்சிக்காக என்னை பேச அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கடன் வாங்கினவங்க கடன் வேணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் சிபில் ஸ்கோர். நம்ம எல்லாருமே பல காரணங்களுக்காக பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணி எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படி கேட்கும் போது அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க பேங்க் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வெயிட் பண்ணும்போது நல்ல திக்கு திக்கு நடிச்சு போகணும். நம்மளுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம கேட்ட அமௌண்ட் கிடைக்குமா, கேட்டதோடய கம்மியா கிடைக்குமா, நல்ல வட்டியில கிடைக்குமா, குறைஞ்ச வட்டியில கிடைக்குமா, அதிக வட்டியில கிடைக்குமா, இப்படி எல்லாம் நிறைய நம்ம திக்கு 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 வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அவர் பார்க்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் டைம் தான் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்னதான் அப்படி பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் சிபில் ஸ்கோர். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில சிபில் ஸ்கோர்னா என்ன, அதை எப்படி அவங்க பார்ப்பாங்க, சிபில் ஸ்கோரை எப்படி நல்லா வச்சுக்கணும், இந்த ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பேங்க் மேனேஜர் எதை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு லோன் கொடுக்கணும்னு தீர்மானிப்பாரு? நம்மளுடைய சம்பளமா, நம்மளுடைய இதர வருமானமா, நம்மளுடைய சொத்து சமமா, இல்ல எனக்கு 4 அண்ணன் தம்பி இருக்காங்க, 4 பேரும் என் கடனை அடைப்பாங்கன்னு அதை பார்த்து கொடுக்குறாங்களா? இது எதுவுமே இல்லைன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குமே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஜாம்பவான் ஒண்ணு இருக்கு. அந்த பேரு தான் அது சிபில் ஸ்கோர். சரி, யார் இந்த சிபில் ஸ்கோர் தீர்மானிப்பா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. அவங்க வந்து உங்களுடைய வருமானம் என்ன, நீங்க என்ன கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு கடன் அடைச்சிருக்கீங்க, எவ்வளவு வந்து கிரெடிட் கார்டு அடைச்சிருக்கீங்க, எவ்வளவு பாக்கி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விவரங்களை சேகரிச்சு நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுப்பாங்க. அந்த தகவல் கொடுக்கறதுக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு தான் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பேரு. நம்ம தகவலை வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க, அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்குக்கு பேரு தான் சிபில் ஸ்கோர். நம்ம எல்லாருமே எக்ஸாம்ல வந்து 100 மார்க் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சிபில் ஸ்கோரோட மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 300-900 வரைக்கும் மார்க் வந்து ரேஞ்ச் ஆகும். இந்த 3 எழுத்து மந்திரமான சிபில் ஸ்கோரை வந்து வச்சுதான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குமா, லோன் கிடைக்குமா, எல்லாமே தீர்மானிக்கப்படுது. 900 கிட்டக்க உங்க ஸ்கோர் இருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதே 700 கம்மியா இருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சு. 750 மேல உங்க ஸ்கோர் இருந்தா, அதாவது 900 கிட்ட உங்க ஸ்கோர் இருந்தா உங்களுடைய பினான்சியல் ஹிஸ்டரி அதாவது கிரெடிட் ஹிஸ்டரி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து குறைச்சலா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி லோன் அமௌண்ட் அதிகமா கிடைக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சிபில் அப்படிங்கிற கம்பெனிக்கு யாரா கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, நிறைய பேங்க்ஸ்ல உங்களோட பேன் நம்பரை நீங்க எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அந்த தகவல்களை மாதம் மாதம் சிபிலுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சுதான் உங்க சிபில் ஸ்கோர் வந்து மாதம் மாதம் மாற்றப்படுகிறது. நம்ம எந்த விதமான லோன் வாங்கினாலும் சரி, அதாவது வெஹிக்கிள் லோனோ, ஹோம் லோனோ, எஜுகேஷனல் லோனோ, பர்சனல் லோனோ, ஏன் கிரெடிட் கார்டு வாங்கணும்னா கூட இந்த சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட எனக்கு லோன் வேணும்னு அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா, அது என்ன விதமான லோனா கூட இருக்கலாம். அப்போ நம்ம 10 லட்சம் கேட்கணும் அப்படின்னா பேங்க் மேனேஜர் உங்களுக்கு கண்டிப்பா 10 லட்சம் கொடுக்க மாட்டாரு. 5 லட்சம் கொடுக்கலாம், 4 லட்சம் கொடுக்கலாம், இல்ல 10க்கு மேலேயே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 7% வட்டி சொல்லலாம், 8% வட்டி சொல்லலாம், 10% வட்டி சொல்லலாம். இது எல்லாமே எது தீர்மானிக்கிறது அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர். சரி, இப்ப இந்த சிபில் ஸ்கோரை எதை வச்சு உங்க ஸ்கோரை டிரைவ் பண்ணும், அதாவது நீங்க 300 வாங்கிருக்கீங்களா, 400 வாங்கிருக்கீங்களா, 900 வாங்கிருக்கீங்களான்ட்டு எதை வச்சு சிவில் கம்பெனி வந்து உங்க ஸ்கோரை தீர்மானிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க எங்கெல்லாம் கடன் வாங்கிருக்கீங்க, எங்கெல்லாம் கடன் வேணும்னு கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கீங்க, உங்களுக்கு ஹிஸ்டரி, இந்த தகவல்களை உங்க பேன் நம்பர் அடிப்படையில சிவிலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே சிவில்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் என்கொயரி செக்ஷன்ஸ்ல 1-1 hour ஆட் ஆகிட்டே வரும். அந்த ஆட் ஆனதெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு கலவையில போய் உட்காந்துருக்கும் அந்த சிவில்ல. அதை ஃபுல்லா ஹிஸ்டரி ஆராய்ச்சி அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு மார்க் போடுறாங்க சிவில்.
நீங்க நீங்க குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐயோ எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, என்னோட சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்குமா, நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேனே, என்னோட சிவில் ஸ்கோர் அதிகமா இருக்குமா, எனக்கு வந்து எங்க அப்பா ப்ராப்பர்ட்டி என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, அதனால எனக்கு சிவில் ஸ்கோர் அதிகமா இருக்குமா, இப்படி எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இல்லை. சிவில் ஸ்கோர் உங்க சேலரியின் அடிப்படையிலையோ, இல்ல உங்க இதர வருமானத்தோட அடிப்படையிலையோ, இல்ல நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு அண்ணன் தம்பி காசு கொடுப்பாங்கன்ற அந்த அடிப்படையிலையோ, இல்ல சொத்து சொத்து மதிப்பீட்டிலையோ உங்க சிவில் ஸ்கோர் கிடையாது. சிவில் ஸ்கோர் எதை வச்சு பார்ப்பாங்கன்னா, வெறும் உங்களோட கடன் ஹிஸ்டரி, அதாவது கிரெடிட் ஹிஸ்டரி. நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிரெடிட் வாங்கணும், கடன் வாங்கணும்னு அப்ரோச் பண்ணிருக்கீங்களா, இல்ல இப்ப ஏதாவது கடன் வச்சிருக்கீங்களா, இந்த கிரெடிட் இந்த இவ்வளவு கிரெடிட்ல எதெல்லாம் அடைச்சிருக்கீங்க, எதெல்லாம் அடைக்கல, ஹிஸ்டரி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சிவில் ஸ்கோரை தீர்மானிக்கிறாங்க. அதனால வருமானம் குறைச்சதா இருக்கு, அதனால என்னோட சிவில் ஸ்கோர் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிவில் ஸ்கோர் இவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால நம்ம ரெகுலரா சிவில் ஸ்கோரை செக் பண்றது ரொம்ப அவசியம். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவிலோட வெப்சைட்லயே நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். அதாவது மாதம் மாதம் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா 550 ரூபாய் மாதம். அதையே நான் வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறேன்னா 1200 ரூபாய் கட்டினா போதும், மாசம் 100 ரூபாய் கணக்குல உங்களுக்கு மொத்தமா 1200 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கான ஸ்கோரை கொடுப்பாங்க. அதாவது ரெகுலரா 1 இயருக்கு மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். இதையே நீங்க வந்து ஃபெஸ்டிவல் சீசன் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுப்பாங்க, 10% 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்ததுன்னா 1080 ரூபாய்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட்டை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் சிவில் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்றேனே, அதனால எனக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாகுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கண்டிப்பா கம்மியாகாது. இந்த சிவில் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு விதம் என்னன்னா, நான் என்னோட சிவில் ஸ்கோர் எப்படி இருக்குன்ட்டு தனியா சிவில் சைட்லயோ இல்ல மற்ற சைட்ஸ்லயோ போயிட்டு நானே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் உங்க சிவில் ஸ்கோர் பாதிக்காது. அதே நான் ஒரு பேங்க்ல போட்டோ இல்ல கிரெடிட் கார்டு புதுசா வாங்கணும்னு நினைச்சிட்டோ, நான் ஒரு பேங்க் பசார் மூலமாவோ எவ்வளவோ சைட்ஸ் இருக்கு இல்லையா ஆன்லைன் சைட்ஸ்ல, அதுல எனக்கு கிரெடிட் கார்டு வேணும்னு அப்ளை பண்றேன், லோன் வேணும்னு அப்ளை பண்றேன், இல்ல என்கொயரி பண்றேன் அப்படின்னா, நான் என்கொயரி பண்ணும் பொழுது என்னோட பேன் நம்பரை நான் அதுல கொடுத்துடுறேன். என்னோட பேன் நம்பர் அதுல கொடுக்கும் பொழுது என் பேன் நம்பரை வச்சு நான் எங்க லோன் கேட்டுக்கணும், அவங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை வாட்டி செக் பண்றோமோ அத்தனை வாட்டிக்கோ உங்களுடைய சிபில் ஸ்கோர் கண்டிப்பா குறையும். நம்மளே நம்ம ஸ்கோரை செக் பண்றதுக்கு பேரு சாஃப்ட் என்கொயரி அப்படின்னு பேரு. அதனால கிரெடிட் ஸ்கோர் பாதிப்படையாது. அதே நம்மளுக்காக நான் முன்ன சொன்ன மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பேங்கோ செக் பண்ணா அதுக்கு பேரு ஹார்ட் என்கொயரி. எவ்வளோ சாஃப்ட் என்கொயரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா ஹார்ட் என்கொயரி கஷ்டம். மல்டிபிள் என்கொயரிஸ் ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ஸ்கோரை செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி செக் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் என்கொயரிஸ். அது ஏன் மல்டிபிள் என்கொயரிஸ்னா, நம்ம 2 மாசத்துக்கு 1 வாட்டி 3 மாசத்துக்கு 1 வாட்டி நம்ம லோனே கூட வாங்கியிருக்க மாட்டோம், ஆனா நம்ம ஒரு ஆர்வ கோளர்ல எனக்கு லோன் கிடைக்குமான்னு போன் பண்ணி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க போன் பண்ணி எத்தனை வாட்டி நீங்க கேட்குறீங்களோ அதுக்கு பேர் மல்டிபிள் என்கொயரிஸ். இந்த மாதிரி உங்களோட மல்டிபிள் என்கொயரிஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இது ரொம்பவே பாதிக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் லோன் வாங்கவே இல்லையே, நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கோர் பாதிக்காதுன்னு நினைப்போம். ஆனா இதை வந்து சிவில்காரன் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கிரெடிட் ஹங்கரி பிஹேவியர் அப்படின்னு அவங்க இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு தேவை ரொம்ப இருக்கு, அதனாலதான் நம்ம அடிக்கடி இப்படி போன் பண்ணி கேட்கிறோம் அப்படின்னு சிவில் ஸ்கோர் அதுவா சிவில்காரங்க அவங்களாவே ஒரு இன்டர்பிரேஷன் வச்சுட்டு நம்ம கிரெடிட் ஸ்கோர்ல கண்டிப்பா குறைச்சிருவாங்க. இதனால நம்ம அடிக்கடி ஆன்லைன் சைட்ஸ்ல நம்ம பேன் நம்பர் அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குமா லோன் கிடைக்குமான்னு என்கொயரியே பண்ணக்கூடாது. அது பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெட்டர். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை குறைக்கும், அதாவது சிவில் ஸ்கோரை குறைக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி மல்டிபிள் என்கொயரிஸ். இந்த மாதிரி மல்டிபிள் என்கொயரிஸ் வந்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட் ஹங்கரி அப்படின்ற லிமிட் கேட்டகரியில உங்களை சேர்த்துருவாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ், அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஹை கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து வச்சுக்கவே கூடாது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து 1 லாக்னு வச்சுக்கோம், அப்போ நான் 10,000 மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கேன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா எனக்கு 1 லாக் கார்டோட வேல்யூ, ஆனா நான் 10,000 தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஸோ 90,000 எனக்கு தேவை கம்மி அப்படின்ற ஒரு ஒரு பிக்சர் வந்து நீங்க சிபிலுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதனால உங்களுடைய ஸ்கோர் அதிகமா இருக்கும்.
அதே 1 lakh உங்களுடைய கிரெடிட் லிமிட் நான் 90,000 யூஸ் பண்ணிட்டு 10,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கேன், 10,000 ரூபாய்க்கு தான் நான் மேல யூஸ் பண்ண முடியும்னு வச்சிருந்தீங்கன்னா உங்க கிரெடிட் யூட்டிலைசேஷன் அதிகமா ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபியூச்சர்லயும் தேவை ரொம்ப அதிகமா வரும்னு சிபில் நினைச்சிட்டு உங்க ஸ்கோரை வந்து கம்மியா போடுவாங்க. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பேமெண்ட் ஹிஸ்டரி. அதாவது எத்தனை வருஷம் நீங்க கிரெடிட் கார்டை வச்சிருந்தாலும் கூடுமான வரைக்கும் ஒரு டிஃபால்ட் பேமெண்ட் கூட வராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்க சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கிறது ஒரு சிக்கல்னா, பேமெண்டே டிஃபால்ட்னு காமிக்கிற கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல். அதாவது நீங்க 4 வாட்டி டிஃபால்ட் பேமெண்ட் பண்ணி அந்த ரெட்ல காமிச்சதுன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க? இப்பா ஏற்கனவே இவனுக்கு 4 லோன் கொடுத்தேன், இவன் திருப்பி கட்டவே இல்லை, அதுக்கே நான் பின்னாடி இத்தனை வாட்டி அலைய வேண்டியதா இருந்தது, இப்ப திருப்பியும் நான் அவனுக்கு எதை வச்சு நம்பி லோன் கொடுக்கறது, கொடுத்தா இவன் கண்டிப்பா ரீபே பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு பிக்சரை நீங்க பேங்க்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல லோன் கொடுப்பாங்க, ரொம்ப அதிக வட்டியில கொடுப்பாங்க, அதை நம்மளால சமாளிக்கவே முடியாது. ஸோ எக்காரணத்து கொண்டும் பேமெண்ட்டை கரெக்டா பே பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இஎம்ஐ கூட டிஃபால்ட் வரக்கூடாது, ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் கூட டிஃபால்ட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ஆரோக்கியமான சிவில் ஸ்கோரை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம கிரெடிட் மிக்ஸ் வச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய வகையான லோன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில லோன் பாத்தீங்கன்னா செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இருக்கும், வண்டியை பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க, வீடு இருக்கும், வீடு பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க. இன்னொன்னு வந்து உங்களோட சம்பளத்தை மட்டுமே பேஸ் பண்ணி லோன் கொடுக்கறதும், கிரெடிட் கார்டு வாங்கி லோன் கொடுக்கறதும். இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதும் சம்பளத்தை பேஸ் பண்ணி கொடுக்குற பர்சனல் லோனும் செக்யூரிட்டி கிடையாது. அதே நீங்க வீட்டு மேலயோ கார் மேலயோ ஆட்டோ லோன் வாங்கிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் மேல செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு பேலன்ஸ்டா லோன் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே எனக்கு செக்யூரிட்டியே இல்லாம நிறைய பர்சனல் லோனு நிறைய கிரெடிட் கார்டு லோன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரை கண்டிப்பா பாதிக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிரெடிட் ரிப்போர்ட்ல வந்து லைன்ல காலம் காலமா வரும். அதாவது கிரெடிட் கார்டு 1, கிரெடிட் கார்டு 2, கிரெடிட் கார்டு 3, கிரெடிட் கார்டு 4, லோன் 1, லோன் 2 நிறைய வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வஜவஜான்னு இருந்து நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். நிறைய ஆக்டிவ் அக்கௌண்ட்ல நிறைய பணம் பாக்கி பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இது உங்க கிரெடிட் ஸ்கோரை கண்டிப்பா பாதிக்கும். ஒரு சில பேர் 10 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க, 10 கிரெடிட் கார்டுலயும் 1 lakh சேர்த்து பாக்கி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டுல 10,000 அடிப்பாங்க, அடுத்ததுல 10,000 அடிப்பாங்க, அடுத்ததுல 10,000 அடிப்பாங்க. அது அவங்க கணக்குக்கு வேற மாதிரி இருந்தாலும் சிபில் ஸ்கோர் கணக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நீ 10 அக்கௌண்ட் ஓபனா வச்சிருக்க, அதனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு சீக்கிரம் 2-3 அக்கௌண்ட் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லோனை முடிச்சிட்டோம்னு வாங்கிட்டு மீதி 7 அக்கௌண்ட் விட்டுருந்தோம்னா அப்போ அந்த ஸ்கோர் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆக்டிவ் அக்கௌண்ட், அதாவது பாக்கி இருக்கிற கடன் பாக்கி இருக்கிற அக்கௌண்ட் வந்து கம்மியா இருக்கணும், க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட் வந்து அதிகமா இருக்கணும். இது வந்து உங்க ஸ்கோரை வந்து நல்ல ஆரோக்கியமா வளர்க்கும். இந்த லோன் டிஃபால்ட், பேமெண்ட் டிஃபால்ட்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அது கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பாதிக்காதுங்க. நீங்க எந்த வகையான லோன் எடுத்தாலும், பர்சனல் லோனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கார் வாங்கிட்டு 4 இஎம்ஐ கட்டிட்டு இஎம்ஐ கட்டாம இருந்தாலும் சரி, ஹவுசிங் லோன் எடுத்துட்டு இஎம்ஐ கட்ட முடியலனாலும் சரி, எந்த வகையான கடனாக இருந்தாலும் அந்த பேமெண்ட்டை நீங்க கட்டாம இருந்தால் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக பாதிக்கும். நாட் நெசசரி கிரெடிட் கார்டு அலோன். சிபில் ஸ்கோரை பத்தி தேவையற்ற பயங்கள் வந்து மக்களிடையே நிறையவே பரவி இருக்கு. அதுல அந்த மாதிரி தேவையற்ற பயத்தெல்லாம் நம்ம இப்ப களைய போறோம். அதுல முதல் பயம் என்னன்னா, ஐயோ சிபில்ல என் பேர் வந்துச்சு, இனிமேல் எனக்கு லைஃப் ஃபுல்லா எனக்கு எந்த விதமான லோனும் கிடைக்க போறது இல்லைன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை பார்த்து உங்க சிபில் ஸ்கோர் மாறுபடும். இன்னைக்கு நீங்க நல்லா இல்லைனாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு உங்க ஸ்கோரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இது ஏதோ நம்ம குழப்பத்தை பண்ணிட்ட மாதிரி நம்ம ஹாட் லிஸ்ட்ல நம்ம பேர் வருது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை நம்ம வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அதனால நம்ம ஸ்கோர் கம்மியா இருக்கு. ஆனா இந்த ஸ்கோர் கம்மியா இருக்குன்னு உணர்ந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து, நான் முன்னாடி என்னெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் பார்க்கணுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது மிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி சிபில் ஸ்கோர் செக் பண்றதுனால பிரச்சனை வராது. அது சாஃப்ட் என்கொயரியா, மல்டிபிள் என்கொயரியா, ஹார்ட் என்கொயரியான்னு பார்த்துட்டு நீங்க என்கொயர் பண்ணா அதனால உங்க சிபில் ஸ்கோர் கண்டிப்பா பாதிக்காது. மூணாவது, நம்ம எப்பயுமே கேஷ்ல தான் யூஸ் பண்ணணும், கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாது, லோனே வாங்கக்கூடாது, இதனால கண்டிப்பா சிபில் ஸ்கோர் பாதிக்கும் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. நீங்க லோன் எடுக்கிறதுனால சிபிலோட ஸ்கோர் குறையவே தவிர உங்க பேமெண்ட் ஹிஸ்டரி வந்து நீங்க பேமெண்ட் பண்ணலன்னா தான் பாதிக்கப்படும்.
இல்லைன்னா பாதிக்கப்படாது. நீங்க தாராளமா லோன் எடுத்துக்கலாம், தேவைக்கு தாராளமா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஆனா அதுவும் நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடியே பேசிட்டேன், கிரெடிட் கார்டு எப்படி எல்லாம் வைசரா யூஸ் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில நீங்க லோன் எடுத்தாலோ, ஆரோக்கியமான முறையில நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலோ உங்க சிபில் ஸ்கோர் வந்து குறையுமே தவிர பாதிக்கப்படாது. பாதிப்பு அப்படிங்கிறது எப்ப வரும்னா, நீங்க பேமெண்ட் கட்டாம விட்டாதான் பாதிப்பு வரும். அடுத்த தவறான புரிதல் மக்கள் மத்தியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபில் வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை டைரக்டா ட்ராக் பண்ணும், அவங்க டைரக்டா ரிப்போர்ட்ல ஏத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கண்டிப்பா கிடையாது. நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா தான் சிபிலுக்கு டீடைல்ஸ் போறது. அதாவது நீங்க எவ்வளவு பேருக்கு கிரெடிட் கார்டு கேக்குறீங்க, நீங்க எத்தனை பேருக்கு போன் பண்ணி லோன் வேணும்னு கேக்குறீங்க, உங்க பேன் நம்பரை நீங்க எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எங்கெல்லாம் பேன் நம்பர் கொடுத்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்ட்டு நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலமா தான், நம்ம நடவடிக்கைகள் மூலமா பேங்க்கு தெரிய வைக்கிறோம், பேங்க்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தெரிய வைக்கிறோம். அது மூலமா நம்ம சிபிலுக்கு போறதை தவிர சிபில் வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களோட நடவடிக்கைகளை ட்ராக் பண்ணது கிடையாது. அடுத்து நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு லோனே கிடைக்காதோ அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கணும்னு அவசியம் கண்டிப்பா கிடையாது. நிறைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுப்பாங்க. ஆனா லோனே கிடைக்காம இருக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு செக் பவுன்ஸ் ஆயிருக்கு அதனால என்னுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்டோட டீடைல், சேவிங்ஸ் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா சிபில்ல வராததுனால உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க யாருக்கோ செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆயிருந்தால் அதனால கண்டிப்பா சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படாது, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்காக செக் பவுன்ஸ் ஆ பண்ண அப்படின்னா அது வேற ஒரு தப்பாயிடும், அதை பத்தி நம்ம இப்ப பேசலாம். எனக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, எனக்கு அப்பா நிறைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் இருக்காரு, எனக்கு ஷேர்ஸ் நிறைய பணம் வருது, அதனால என்னுடைய சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருமானத்தை நம்பியோ சேலரியை நம்பியோ சொத்து சொகத்தை வச்சோ உங்க சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் கிடையாது. நீங்க எப்படி கடன் வாங்கிருக்கீங்க, அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கிறீங்க, இதை பற்றிதான் பேஸ் பண்ணி தான் சிபில் ஸ்கோர் மெயினா வருது. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதையும் மக்கள் நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த சிபில்ன்றது ஏதோ பேங்க்ஸுக்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டுமே தான் ஹெல்ப் பண்ணுது, மக்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதில்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது நிச்சயமா கிடையாது. எனக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு எப்பவுமே எனக்கு மார்க் போட்டுட்டே இருந்தா நம்ம கண்டிப்பா பயப்படுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் சிபில் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ 24 மணி நேரமும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த வாட்டி கடன் வாங்கும் போது யோசிப்போம், இந்த கடன் தேவையா, இது நிஜமாவே நம்மளுக்கு வேணுமா, இந்த செலவு வந்து நம்ம தள்ளி போடலாமா யோசிப்போம் இல்லையா. இதனால நம்மளுடைய கிரெடிட் டிசிப்ளின், அதாவது பினான்சியல் டிசிப்ளின், அதாவது பணம் வாங்கக்கூடிய டிசிப்ளின், இது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பினான்சியல் டிசிப்ளின் வந்தாலே நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை இன்டைரக்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, இதுக்காக இன்டைரக்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து சிபில் ஸ்கோர் தான். கிரெடிட் ஸ்கோரை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், முதல் விஷயம் சீக்கிரம் சீக்கிரம் ஆன் டைம் உங்க டியூஸை கிளியர் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் எப்பயுமே கிரெடிட் யூட்டிலைசேஷன், அதாவது கடன் வாங்குற அமௌண்ட் கம்மியா இருக்கணும். 1 lakh உங்க கிரெடிட் கார்டு லிமிட்னா 10,000 ஸ்வைப் பண்ணிக்கோங்க, 2 lakhனா 2,000 ஸ்வைப் பண்ணிக்கோங்க, 20,000 ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கம்மி அமௌண்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க உங்க கிரெடிட் யூட்டிலைசேஷன்னா உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சிபில் ஸ்கோர்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நம்மளுடைய டீடைல்ஸை மட்டும் செக் பண்ணக்கூடாது, நம்ம நம்மளுடைய ஸ்பௌஸ் டீடைல்ஸ், அதாவது என்னுடைய கணவன் டீடைலோ என்னுடைய ஒய்ஃப் டீடைலோ இல்லைன்னா உங்க பசங்க டீடைலோ, நீங்க யாருக்கெல்லாம் ஆட் ஆன் கார்ட்ஸோ, இல்லை யாருக்கு கோ செக்யூரிட்டி போட்டுருக்கீங்களோ, இல்லை யாருக்கு கோ கார்டன்டரா இருந்திருக்கீங்களோ, யாருக்கு கோ அப்ளிகேட்டா இருந்திருக்கீங்களோ, அவங்களுடைய ரேட்டிங்ஸையும் நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். ஏன்னா அவங்க டிஃபால்ட்டா ஆனா கூட அது கூட உங்களுடைய ஸ்கோரை பாதிக்கும். இது நிறைய பேர் தவற விட்டுடுவாங்க, அதாவது நான் மட்டும் கரெக்டா இருக்கேன், எனக்கு எங்க டிஃபால்ட்டும் இல்லை, அதனால உங்க ஸ்கோர் பாதிக்கா, என் ஸ்கோர் பாதிக்காது அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் யாருக்கெல்லாம் ஆட் ஆன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கணும், யாருக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், யாரோட இருக்கலாம், நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கணும் அவங்களோட டீடைல்ஸும் கரெக்டா இருந்தா தான் எனக்கு அது பாதிக்காது, இல்லைன்னா என்னோட ஸ்கோர் கண்டிப்பா பாதிக்கும். இது வரைக்கும் நம்ம சிபில் ஸ்கோர்னா என்ன, எந்தெந்த எல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, எப்படியெல்லாம் நம்ம சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, கடனில் சிக்காம இருக்கிறது எப்படி, நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்,
நம்ம சிஏஆர் அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணணும், அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுவையான பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் வாகை வனத்தோடு. நன்றி, வணக்கம்.